இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வெண்பொங்கலுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் ரெசிபி வந்து ஒரு மூணு மெத்தட் படி நான் பண்ணியிருப்பேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் வெண்பொங்கல் பொங்கல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு மெத்தட் படி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாம்பார் பொங்கலில் ஊற்றும் போதே ரொம்ப மனமாகவும் வீடு ஃபுல்லாக நல்லா வாசமாகவும் இருக்கும் நீங்கள் பொங்கல் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சாச்சு ஊற வச்சு அதை எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போது சாம்பாருக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது தனியாக பருப்பு வேக வைக்காமல் ஜீரகம் பூண்டு மஞ்சள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இடித்து போட்டு அதோட பருப்பு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குறிப்பாக வந்து பொங்கலுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் நுணுக்கி வச்சுருக்கிறேன் நுணுக்கி இதில் சேர்த்தாச்சு இப்போ இல்லை தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து வச்சு குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது எப்பவுமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஆறு விசில் வர்றவரவுக்கு வேக விட்டுடலாம் பருப்பை இப்போ ஆறு விசில் வந்ததுக்கு அப்புறம் குக்கரை எடுத்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக குழையா வந்திருக்குது பாருங்க இப்போது இந்த பருப்பில் வந்து ஜீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்ததுனால பருப்பே ரொம்ப வாசமாக இருக்குது இப்போ ஒரு கடாயில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி காய வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு இது வந்து ஒரு கண்ணாடி பாதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சாம்பார் பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாம்பார் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு இப்போ இதோட கத்தரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கத்தரிக்காய் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வந்தா போதும் இப்போ இதில் வந்து நான் கேரட் சேர்க்கல அதுக்கப்புறத்துல வந்து முருங்கைக்காய் சேர்க்குறேன் இது வந்து செகண்ட் மெத்தட் எப்பவுமே வெண்பொங்கல் பண்ணும்போது கேரட் அதை விட முருங்கைக்காய் சேர்த்திங்க அப்புடின்னா அந்த முருங்கைக்காயில் இருக்கிற அந்த சாறு வந்து சாம்பாரில் இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம் இப்போ இதில் வெட்டி வச்சுருக்கிற ஒரு நாலு தக்காளியை வந்து இதோட சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தக்காளி நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இதோட அஞ்சு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துடலாம் இதை வந்து நீலவாக்கில் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முழுசாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மசாலா தூள் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை சீரகமும் சேர்க்க தேவையில்லை ஏன் அப்படின்னா சீரகம் வந்து பருப்போட சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு இப்போது இந்த மசாலா மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ வேக வச்ச பருப்பையும் இதோட சேர்த்துடலாம் வேக வச்ச பருப்பையும் இதோட சேர்த்து காய்கறி ஏற்கனவே பாதி அளவுக்கு வந்துருக்குது இப்போ பருப்போடு சேர்த்து மீதி வந்துச்சு அப்படின்னா சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா பொங்கல் சாம்பாருக்கு வந்து கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டீங்க அப்படின்னா சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப மணமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம் நெய் விட்டு நல்லா சாம்பாரை நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம் இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் அவ்வளோதான் சுட சுட பொங்கலுக்கு வந்து சூப்பராக வெண்பொங்கல் சாம்பார் கமகமன்னு ரெடி பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரியே பருப்பு வேக வைக்கும்போது சீரகம் பூண்டு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைங்க இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெண்டாவது மெத்தட் வந்து பொன் வெண்பொங்கல் சாம்பாருக்கு முருங்கைக்காய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூணாவது மெத்தட் வந்து எப்போவுமே இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டீங்க அப்படின்னா சாம்பார் ரொம்ப மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் பொங்கலுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரிய குக்கிங் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும்